எதையாவது மறைக்க முயற்சி செய்கிறவர்களின் முகத்தையும் நடவடிக்கைகளையும் நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? நாமும் கூட எத்தனை உண்மைகளை இன்னும் மறைத்து கொண்டிருக்கிறோம். நாம் மறைக்க முற்படுவது பொய்களை அல்ல, உண்மைகளைத்தான். எந்த உண்மை வெளிவந்தால் நம்மை பாதிக்கும் என்று நினைக்கிறோமோ அதைத்தான் நாம் மறைக்க முயலுகிறோம். ஆனால் அவை நமக்குள் புதைந்திருக்கும் வரை ஏற்படுத்தும் பாதிப்பை பார்க்கிலும் அவை வெளிவந்தால் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். புதிய ஏற்பாட்டில் வரும் சமாரிய பெண் தனது வாழ்வை மறைப்பதற்கு எந்த ஒரு பெண்ணும் தண்ணீர் எடுக்க வராத மத்தியான நேரத்தில் வெயிலின் உச்சி வேளையிலே யாக்கோபுடைய கிணற்றன்றைக்கு வந்தாள். ஆனால் அந்த கிணற்றருகே இருந்த இயேசுவிடம் அவளால் உண்மையை மறைக்க முடியவில்லை. யார் இந்த சமாரிய பெண்? ஏன் சமாரியர்கள் யூதர்களால் வெறுக்கப்பட்டனர்? இந்த சமாரிய பெண் இயேசுவுடன் பேசிய உரையாடல்கள் பற்றியும், என்னென்ன சத்தியங்களை இயேசுவிடம் கற்றுக்கொண்டாள் என்பதை பற்றியும், எப்படி சமாரியா தேசத்திற்கே இந்த பெண் ஆசீர்வாதமாக திகழ்ந்தாள் என்பது பற்றியும் இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் 8வது எபிசோடில் விரிவாக பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். பெயர் சொல்லப்படாத இந்த சமாரிய பெண் சமாரியா நாட்டை சேர்ந்தவள். யோவான் 4 தவிர வேதாகமத்தில் வேறெங்கும் இவளை பற்றிய குறிப்புகள் இல்லை. இவள் வாழ்ந்த சமாரியா யூதேயாவுக்கும் கலிலேயாவுக்கும் இடையே சீகேமுக்கு அருகே இருந்தது. சாலமோன் ராஜாவின் மகன் ரெகோபயாம் காலத்தில் தேவன் அகியா தீர்க்கதரிசி மூலம் உரைத்த வாக்கின்படியே இஸ்ரேல் நாட்டின் தென்பகுதி யூதா என்றும் வடப்பகுதி இஸ்ரேல் என்றும் பிரிந்தது. எப்ராயிமின் மனிதனான எரோபயாம் வடப்பகுதி ராஜ்யத்திற்கு அரசனானான். இவனுக்கு பின் அரசனாகிய உம்ரி சீகேமுக்கு அருகே இருந்த சமாரியா மலையை 2 வெள்ளிக்கு வாங்கி அதன் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு சமாரியா என்று பெயரிட்டான். இதுவே வடக்கு ராஜ்யமான இஸ்ரேலுக்கு தலைநகரமானது. கிமு 722 அசீரிய ராஜா சமாரியாவின் மேல் யுத்தம் செய்து அங்கிருந்த இஸ்ரேலரை சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். புறஜாதியாரை சமாரியாவிலே குடியேற்றுவித்தான். இப்படி பல மாற்றங்களுக்கு பின் இஸ்ரேல் ஜனங்கள் புறஜாதிகளை விவாகம் செய்து கலப்பு ஜாதியாக வாழ்ந்து வந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இவர்கள் சமாரியர் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த சமாரியர்கள் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இல்லை என்று இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் கருதியதால் அவர்களை மிகவும் வெறுத்தனர், தீண்டத்தகாதவர்களாக எண்ணினர். இந்த யூதர்களில் பலர் யூதேயாவில் இருந்து கலிலேயாவிற்கு செல்வதற்கு 2 இடையில் இருந்த சமாரியாவின் வழியாக செல்வது தரக்குறைவு என்று எண்ணி தூரமாக இருந்தாலும் அதை சுற்றி நடந்து செல்வார்கள். ஆனால் யாவரையும் அன்போடு நேசிக்கிற யூதனாகிய இயேசுவோ சமாரியாவிற்குள் சென்றார். ஊருக்குள் சென்று தெருவில் நற்செய்தி கூறினாலும் வெளியே வந்து நின்று கேட்க முடியாத நிலையில் இருந்த அந்த பெண்ணை சந்திப்பதற்காக தனிநபர் ஊழியமே சிறந்ததென்று கருதி இயேசு தனிநபர் ஊழியம் செய்தார். ஆம், ஒரே ஒரு ஆத்துமாவானாலும் ரட்சிப்பு வெளியேறப்பட்டது. 12 அளவில் உச்சி வெயிலில் இயேசு தன் பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராக யாக்கோபின் கிணற்றருகே உட்கார்ந்தார். இயேசுவின் சீஷர்களோ சாப்பிடுவதற்கு உணவு வாங்கும்படி போயிருந்தார்கள். அந்நாட்களில் முன்பின் அறியாத ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் பொதுவான வெளியிடத்தில் பேசுவது சரியல்ல, அதுவும் ஒரு ரபி அப்படி செய்வது தவறு. ஆனால் இயேசுவோ ஒரு ஆத்துமா மீட்படைவதற்காக எல்லா சமுதாய கட்டுப்பாடுகளையும் கடந்து அவளோடு பேசி குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டார். ஆனால் அந்த பெண் இயேசுவை அவர் உடையின் மூலம் யூதன் என்று அறிந்து, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரியாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். அவளது அறியாமையை உணர்ந்த இயேசு, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாய் என்றால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரையே கொடுத்திருப்பார் என்றார். எதுவும் புரியாத அந்த ஸ்திரீ, ஆண்டவனே, தண்ணீரை நிரப்ப உம்மிடத்தில் பாத்திரமே இல்லையே, கிணற்றை கொஞ்சம் பார்த்தீர்களா? எவ்வளவு ஆழமாக இருக்கிறது! பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபை காட்டிலும் நீர் பெரியவரோ என்று சர்வ சாதாரணமாக இயேசுவை பார்த்து கேட்கிறாள். இயேசு அவளிடம் குடிக்க தண்ணீர் கேட்டதே அவளை மிகவும் வியப்பில் ஆழ்த்தியிருந்தது. ஆனால் இயேசுவோ ஜீவ தண்ணீரை குறித்த உண்மையை பகிர்ந்து கொள்ளவே அவளிடம் தண்ணீர் கேட்டார். அவள் யார் என்பதையும், தன்னால் அவளுக்கு என்ன கொடுக்க முடியும் என்பதையும், அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அவள் அறியாதிருக்கிறாள் என்பதை இயேசு சுட்டிக்காட்டினார். இயேசுவின் வார்த்தைகளால் இழுக்கப்பட்ட அவள் தொடர்ந்து பேச ஆரம்பித்தாள். இயேசுவை யூதன் என்று கண்ட அவள், இவர் யாக்கோபை காட்டிலும் ஒருவேளை பெரியவராக இருப்பாரோ என்று நினைத்தாள். இயேசு ஜீவ தண்ணீரை குறித்து பேசினார். ஆனால் அவள் அதை உலக வாழ்க்கைக்கு தேவையான சாதாரண தண்ணீராக நினைத்தாள். அதனால் தான் இயேசு இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் என்றார். ஜீவ தண்ணீரை குறித்து இயேசு சொன்ன உடனே அவள் அதை தனக்கு தரும்படியாக கேட்டாள். அவள் எந்த அளவுக்கு அதை சரியாக புரிந்து கொண்டாள் என்பது தெரியவில்லை. ஆனால் அவளுடைய எண்ணம் திரும்ப திரும்ப உச்சி வெயிலில் யாருக்கும் தெரியாமல் இந்த கிணற்றிற்கு தண்ணீர் எடுக்க வராமல் இருக்க வேண்டும் என்பதே. இயேசு ஜீவ தண்ணீரை கேட்டு அவளுக்கு அவளது அந்தரங்க வாழ்வினை குறித்து கூற முற்பட்டார். திருமணமான ஒரு பெண்ணிடம் பேச வேண்டுமென்றால் அவளது கணவன் முன்பு பேசுவது அக்காலத்து வழக்கமாகும்.
எனவே இயேசு அவளது கணவனை அழைத்து வர சொன்னார். ஆனால் அவளிடம் இருந்து வேகமாக வந்த பதில், எனக்கு புருஷன் இல்லை என்பதே. நம்முடைய தேவன் நம்மை அறிந்திருக்கிறவர் என்று சங்கீதம் 139:1 சொல்லுகிறது. ஆம், எல்லாம் அறிந்த அவர், அவளிடம் உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை, இதை உள்ளபடியே சொன்னாய் என்று கூறி அவள் வாழ்க்கையின் இருட்டான பின்னணியை வெளிச்சத்தில் கொண்டு வந்தார். எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்று இல்லை என்று மறுத்திருப்பாள், அல்லது அவமானத்தில் அந்த இடத்தை விட்டு ஓடியிருப்பாள். ஆனால் பாருங்கள், இயேசு சொன்னதை கேட்டு அவள் தலை குனிந்து அவமானத்தால் வெட்கப்பட்டு ஓடவில்லை, அதை இல்லை என்று மறைக்கவும் இல்லை. ஆண்டவனே, நீர் தீர்க்கதரிசி என காண்கிறேன் என்றாள். இயேசுவை தீர்க்கதரிசியாக கண்ட அவள் தன் மனதின் சந்தேகங்களையும் மாவிக்குரிய சில காரியங்களையும் அவரோடு பகிர்ந்து கொள்கிறாள். யாரை, எங்கே, எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்பதை அறியாதிருந்த அவள் இயேசுவிடம் கேட்டாள். எங்கு தொழுது கொள்கிறோம் என்பது முக்கியமல்ல, யாரை தொழுது கொள்கிறோம் என்பதே முக்கியம் என்பதை இயேசு வலியுறுத்தினார். ஆவியாக இருக்கிற தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதையும், தொழுகைக்குரிய தேவன் நமது பிதாவாக இருக்கிறார் என்பதையும் அவளுக்கு தெளிவுபடுத்தினார். இயேசுவிடம் தொழுது கொள்ளும் காரியங்களை பற்றி கேட்ட அவள், இயேசுவிடமே கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்பதை நான் அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். இயேசு அவளிடம், உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இதை கேட்ட அவள் உடனே தன்னுடைய விசுவாசத்தை இயேசுவின் மீது வைத்தாள். அவரை மேசியா என்று ஏற்றுக்கொண்டாள். அவள் உள்ளம் முற்றிலும் மாறியது. ஜீவ தண்ணீர் அவளுடைய இருதயத்தில் பெருக்கெடுத்து ஓடியது. அதன் மகிழ்ச்சியால் நிறைந்து அவள் குடத்தை கிணற்றருகே விட்டுவிட்டு தன் ஊரை நோக்கி ஓடினாள். தனது கிராம மக்களிடம் இயேசு நான் செய்த எல்லாவற்றையும் சொன்னார், அவர்தான் கிறிஸ்து எனும் மேசியா என்றும் கூறி அவரை பார்க்க வாருங்கள் என்று அழைத்தாள். அவள் மூலமாக அந்த ஊர் மக்கள் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இயேசு திரளான கூட்டத்திற்கு பிரசங்கம் செய்கிறவராக இருந்தாலும், தனிப்பட்ட ஒரு நபரை சந்திக்கும் போதெல்லாம் தனிநபருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்கிறவராக இருந்தார். இப்படி அவர் சமாரிய ஸ்திரியிடம் செய்த தனித்தாள் ஆத்துமாதாய ஊழியம் மிகுந்த பலனை கொடுத்தது. பெயர் சொல்லப்படாத இந்த சமாரிய பெண் தாகத்துக்கு தா என்று கேட்ட இயேசுவினுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் தரவில்லை, மாறாக முதலாவது அவள் அவரை அறிந்து கொண்டாள், தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தாள். இயேசு அவளிடம் பேசிய வார்த்தைகள் வீண் போகவில்லை. இயேசு அவளுடைய பாவத்தை சுட்டிக்காட்டும் போது நீதிமொழிகள் 28:13 சொல்கிறபடி அதை அவள் மறைக்காமல் ஒத்துக்கொண்டாள். அந்த பெண் சமுதாயத்தினால் பாதிக்கப்பட்டவளாக இருந்தாள். அவளுடைய குடும்ப வாழ்வோ மிகவும் பரிதாபமானது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின் கனி கொடுத்தாள், மிகுதியான கனிகளை கொடுத்தாள் என்றே சொல்ல வேண்டும். சமாரியாவில் முதன் முதலாக சுவிசேஷம் சொல்லப்பட்டது ஒரு பெண் மூலமாக என்பது பெண்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம். இவள் பகிர்ந்த சாட்சி அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தது. மேசியாவை அறிந்து கொண்டதும் தனக்கு தேவையான தண்ணீரையும் குடத்தையும் அங்கேயே போட்டுவிட்டு தான் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கு அறிவித்த இந்த பெயர் சொல்லப்படாத சமாரிய பெண்கள் அனைவருக்குமே ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறாள். இயேசுவின் தனித்தாள் ஆத்துமாதாய ஊழியம் ஒரு பெரிய அறுவடையை சீக்கிரமே கொடுத்தது. ஒருவேளை நமக்கு மேடையில் நின்று திரள் கூட்டத்திற்கு பிரசங்கிக்க தெரியாவிட்டாலும், பற்பல இடங்களில் சந்திக்கும் தனிநபர்களிடம் இரட்சிப்பின் செய்தியை சொல்ல முற்படுவோம். அந்திரேயா தன் சகோதரன் பேதுருவிடம் செய்த தனித்தாள் ஊழியம் மிகுந்த பலனை கொடுத்தது. பேதுருவின் ஊழியத்தினால் 1000+ மக்கள் மனம் திரும்பியதை வாசிக்கிறோம். இந்த சமாரியா பெண்ணைப் போல ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொரு வரையும் தனித்தாள் ஊழியத்தில் பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட உதவி செய்வாராக. இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் முதல் 7 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளலாம். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியங்களையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை அறிமுகம் செய்யுங்கள். எங்களோடு இணைந்திருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.